நம்ம வரும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி நின்றுது, அந்த வண்டியில் லோட் ஆகிடுச்சு, அந்த வண்டி லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வண்டி லோட் ஆகிடுச்சு, இந்த வண்டி லோட் ஆகலை. ஆஃபீஸில் கிளம்புனது வந்து எங்கள் கூட வராப்பில், எங்கே தான் வராருன்னு எங்களுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. நாங்கள் சீ தட் ஐஸ் பிரியாணி, ஐஸ் பிரியாணி. ஆமாம், இது பேர் அப்படியே சொல்லுவாங்க, ஐஸ் பிரியாணி, ஐஸ் பிரியாணி. டே 3 ஆகுது. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சண்டே. நாங்கள் ஏதாவது நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்ட்டு மூணு பேரை கிளம்பிட்டோம். ஏன்னா இது எங்கே, இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா ஒரு ஹைவேஸ் இருக்கும், அதுக்கு உள்ளே ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். எக்ஸ்பிரஸ்வே இருக்குது, அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளார போகணும். ஒரு ஊர் இருக்கும், 4 கிலோமீட்டர் உள்ளே போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அது ஒரு மார்க்கெட் மாதிரி அப்படின்னாங்க. பட் ஸ்டில் அங்கே இங்கேருந்து ஆட்டோ தான் போகணும். ஒரு ஆட்டோவுக்கு ஆள் கம்மியாக இருந்தால் ஒருத்தருக்கு 20 ரூபா 30 ரூபா கூட கேட்பாங்களாம். ஆட்டோ அதிகமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு 10 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி இங்கேருந்து போகணும், அங்கேருந்து வரணும். ஸோ இப்போ எங்களுக்கு ரூட்டு தெரியாது, அது எங்களுக்காக ஒரு கைடு எங்களை கூட்டு போகிறார். அந்த கைடு யாருன்னு காட்டுட்டா, இதோ பார்த்துங்க, இவர் தான் அந்த கைடு. எங்களை ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரைக்கும் கூட்டு வந்துட்டு அப்படி அடுத்தங்க கூப்பிட்டு போக போகிறாருன்னு தெரில. ரொம்ப கோபக்கார கைடாக இருப்பாரோ, மறுபடி டயரில் மாட்டிக்க போகிற பாரு. எதிரே அடி வாங்கியிருக்கோம் காரில் ஏதாவது. ஸோ ஆஃபீஸில் கிளம்புனது வந்து எங்கள் கூட வராப்பில், எங்கே தான் வராருன்னு எங்களுக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. நாங்கள் ஆட்டோ ஏறி போகிறோன்றது அவருக்கு தெரியாது போல இருக்கு. இப்போ அங்கே போயிட்டு ஏதாவது நான்வெஜ் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ எங்கள் பிளான் என்ன, மீன் எடுக்கலான்ற மாதிரி. ஆனால் அங்கே மீன் ஒரு கொஞ்சம் பார்த்து எடுங்க, நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஆட்டோவை பார்க்கணும், ஆட்டோ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்னன்றதை யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெளியூர் வந்தால் நம்மளுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம இப்போ சண்டேஸ்னாலே நம்மளுக்கு ஊர் ஞாபகத்தில் நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுதுல்ல, அதை சொல்ல வரேன். எல்லா நாளும் கிடைக்காது, அது இங்கே பக்கத்தில் இருந்தால் நியர்பையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் போகிறோம், 4 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டன் வரணும். இந்த இடத்துக்கு மறுபடியும் எங்களுக்கு பேர் என்னன்னு கூட தெரியாது, நாங்கள் போகிற இடத்தோட பேர் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் நாங்கள் போயிட்டு வரணும், பார்த்துக்கு. யார் கைடா கைடு கூலியா கூட்டணும், அவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டு இருந்தாலும் கைடு கூலி தெரியுங்க. ஸோ இன்றைக்கி டே 4 ஆகுது. எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு, கோஸ் பொரியல், பழைய சாதம், அப்புறம் புதுசாக இப்போ சாப்பாடு வைக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் சமையல் என்னண்ணா? பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு, சீதர் பச்சைப்பயிறு. ஸோ அவங்க வீட்டில் தனியாக சமைச்சிட்டாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் தனியாக சமைச்சிக்கிட்டோம். ஏன்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுவோம் தனியாக, ஏன்னா இன்றைக்கி மண்டே, மேபி லோடு சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வண்டி ஃபஸ்ட்டு, ஆனால் வண்டி ரெண்டாவது. மேபி ரெண்டு பேருக்கு தனித்தனியாக சொன்னாலும் சொல்லலாம், இல்லை எங்களை மட்டும் அனுப்பி விட்டாலும் விடலாம். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதனால் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றோம். ஆமாம், ஐஸ் பிரியாணி, சீ தட் ஐஸ் பிரியாணி, ஐஸ் பிரியாணி. ஆமாம், இது பேர் அப்படியே சொல்லுவாங்க, ஐஸ் பிரியாணி. இந்த பொரியல் கொஞ்சம் ஸோ முடிஞ்சிருச்சு சமையல், சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து என்னன்ற ப்ராசஸ் பார்க்க வேண்டியதான். ஏன்னா ஆஃபீஸில் அவங்க ஒரு 10, 10:30, 11 மணிக்கு போல் வருவாங்களா, அதுக்கெலாம் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா பிரச்சனை இல்லைல்ல, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டே 4 ஆச்சுன்னா ஓகே. ஆக்சுவலாக டே 4 கூட நேற்று சண்டேன்றதால தான் எனக்கு டே 4 கணக்கில் வருது, இல்லை அப்படின்னா டே 3 தான் கணக்கு வந்திருக்கும். ஸோ டோட்டலாக ஆஃபீஸில் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி 1, அண்ணன் வண்டி 2, இந்த வண்டி 3, இதுதான் 3 வண்டி. டர்னில் இருக்கிறது நம்ம வண்டி ஃபஸ்ட்டு,
அதுக்கப்புறம் இது அந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா லோடு ஏறி நிற்கிது. அதுக்கெலாம் பாட் லோடுக்காக வெயிட் பண்ணுது அந்த வண்டிலாம். ஸோ இப்போ இத்தி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வண்டி லோக்கல் போகிறது. ஸோ இது இவரோட எக்ஸ்ஆர்மியோட வண்டி. இது ஒருத்தர் இருக்காப்பில் உள்ள எக்ஸாமி சிங் ஒருத்தர் அவரோட வண்டி. ஸோ இப்போத்திக்கு நிற்கிற வண்டிங்கன்னா இது மட்டும்தான். நம்ம வரத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த அல்ட்ரா வண்டி நிற்கிது. நம்ம வரும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி நின்றுது. அந்த வண்டி லோட் ஆகிடுச்சு. அந்த வண்டி லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வண்டி லோட் ஆகிடுச்சு. இந்த வண்டி லோட் ஆகலை. அதாவது ஈச்சர் லோட் ஆகிடுச்சு, அல்ட்ரா லோட் ஆகலை. அப்புறம் நம்ம வண்டி அடுத்து தமிழ்நாடு வண்டின்னு கணக்கு போனால் நம்ம வண்டி தான் ஃபஸ்ட் வண்டி. ஸோ இன்றைக்கி காலையில் தான் தெரியும் நீ எப்போ ஏற்றுவாங்க என்னன்றது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது புதுசாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பிரஸ் ஹைவே. சாரி ரெண்டு வண்டிக்கு ஒன்றா லோடு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடி. இங்கே இருக்கவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி.